பணியாரம் போல உப்பி போன முகத்துடன் கிழிந்த சஃபாரியுடன் அடிதாங்கிய இடியமீன் போல போஸ் தரும் இவர்கள்தான். வியாபாரிகளை மிரட்டி மாமூல் வாங்கியதால் தாக்குதலுக்குள்ளான போலி போலீசார். அவசரப்படாம வரிசையா வாங்க, இன்னைக்கு பூரா எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ண போறாங்க, மொய் எழுத போறாங்க. என்ன அடி! சேலம் மாவட்டம் காடையாம்பட்டி அருகே உள்ள தும்பிப்பாடி பண்டப்பட்டி ஆகிய ஊர்களுக்கு சஃபாரி உடையில் சென்ற இருவர் தங்களை போலீஸ் என கூறி சுற்றியுள்ளனர். பொது இடங்களில் மது குடிப்பவர்கள், சிக்கன் கடை வைத்திருப்பவர்கள், உணவகங்கள் என ஒவ்வொரு இடமாக சென்று ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி அந்த இருவரும் தங்களை போலீஸ் என கூறி மிரட்டி மாமூல் கேட்டு கரார் வசூலில் ஈடுபட்டனர். சிலர் அவருக்கு பயந்து 2000 ரூபாய் வரை மாமூல் கொடுத்துள்ளனர். ஒரு கட்டத்தில் அங்குள்ள மளிகை கடைக்கு சென்று கடையில் இருந்த பெண்ணிடம் புகையிலை பொருட்கள் இருக்கின்றதா என்று கேட்டதோடு 200 ரூபாய் பணம் கேட்டு மிரட்டியுள்ளனர். அந்த பெண் தனது கணவருக்கு தகவல் தெரிவிக்க மளிகை கடையில் வந்து மாமூல் கேட்கிறாங்கன்னா நிச்சயம் அவர்கள் போலீஸாக இருக்க முடியாது என்று நினைத்து அந்த சஃபாரி ஆபீசர்களை மடக்கி அடையாள அட்டையை காண்பிக்க சொல்லி கேட்டுள்ளார். அடுத்த நொடியே அவரிடம் இருந்து தப்பிக்கும் நோக்கத்தில் இருசக்கர வாகனத்தில் ஏறி அங்கிருந்து தப்பியதால் சஃபாரி உடையில் மாமூல் வசூலித்தது போலி போலீஸ் என்பதை அறிந்து அங்கிருந்த வியாபாரிகள் விரட்டத் தொடங்கியுள்ளனர். அருகில் உள்ள ரயில்வே கேட் பகுதியில் சிக்கிய சஃபாரி திருடர்களை மடக்கி பிடித்துக் கொடுத்த அடியில் இருவரது சஃபாரியும் கிழிந்து முகமெல்லாம் பணியாரம் போல வீங்கி போனது. தம்பி போங்க, தம்பி ஊருக்குள்ள போய் காட்டு பாருங்க, நாங்க அடி வாங்காத ஏரியாவே கிடையாது. ஒவ்வொரு வியாபாரியிடமும் 500 ரூபாய் வரை பணம் பறித்து சென்றதால் ஆத்திரம் அடைந்தவர்கள் சஃபாரி திருடர்களை செம்மையாக கவனித்தனர். அடித்தாங்க முடியாமல் விட்டுவிடும்படி அவர்கள் கையெடுத்து கும்பிட்டனர். இறுதியில் சஃபாரி திருடர்கள் இருவரையும் போலீசில் ஒப்படைத்தனர். விசாரணையில் அவர்கள் சாமிநாயக்கன் பட்டியைச் சேர்ந்த மணி மற்றும் சின்னப்பட்டையைச் சேர்ந்த குண்டுகுமார் என்பதும் தனியார் நிறுவன செக்யூரிட்டிகள் என்பதும் தெரிய வந்தது. அவர்கள் இருவரும் உணவு பாதுகாப்பு அதிகாரி என்றும் போலீஸ் என்றும் இடத்திற்கு தகுந்தார் போல பொய் பேசி சுமார் 50,000 மேல் வசூல் செய்ததும் பல முறை பேருந்துகளில் போலீஸ் என்று போலியான அடையாள அட்டையுடன் பயணித்து சிக்கிக் கொண்டதும் அம்பலமானது. இவர்கள் இருவரும் இதுபோல வேறு எந்த ஊர்களிலெல்லாம் கைவரிசை காட்டியிருக்கிறார்கள் என்று போலீசார் விசாரித்து வருகிறார்கள். பாலிமர் செய்திகளுக்காக ஓமலூர் செய்தியாளர் கணேசன்.